இந்த அறிக்கையிலே இடம் பெற்றுள்ள முக்கியமான அறிவிப்புகள் சிலவற்றை அப்புறம் குறிப்பிடுகிறேன். ஒன்று, மது இலக்கை நடைமுறைப்படுத்த சட்டம் அடுத்தது லோக் ஆயுக்தா சட்டம். அடுத்தது சேவை உரிமை சட்டம். அடுத்தது வேளாண்மைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை. சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்கள் முழுவதும் தள்ளுபடி. குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 2500 வரை வழங்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படும். மஞ்சள் மரவள்ளிக்கிழங்கு பருப்பு வகைகள் மிளகாய் சிறுதானியங்கள் தேயிலை எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும். மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்துள்ள விவசாயிகளுக்கு மின் இணைப்பு உடனடியாக வழங்கப்படும். விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஆண்டுதோறும் வேட்டி சேலையோடு பொங்கல் பரிசு 500 ரூபாய். நூறு நாள் வேலை திட்டத்தில் விவசாய பணிகளுக்கு மேலும் 50 நாட்கள் சேர்த்து 150 நாட்கள் என புதிய சட்டம் கொண்டு வரப்படும். அடுத்து அனைத்து வகையில் விதை நெல்லுக்கும் முழு மானியம். சிறுகுறு விவசாயிகள் புதிய மின் மோட்டார் வழங்கும்போது 10,000 ரூபாய் வரை மானியம் வழங்கும். விவசாய நலன்களை அரசு கையகப்படுத்தும் திட்டத்துக்கு எதிர்ப்பு மறுப்பு தெரிவிக்கப்படும். தனிநபர் வேலைநிலைகளில் இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் அறிவிப்புக்கு இழப்பீடு வழங்கப்படும்.
கிருஷ்ணகிரியில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம், அடுத்தது நீர்ப்பாசனத்துறைக்கு தனி அமைச்சகம். தனியாக கூட அந்த துறைக்கு தலைமையான அமைச்சர் அமைந்தால்தான் சென்னை வெள்ளத்திலே முழுகிறது போல முழுகாமல் பாதுகாக்கப்படும். நீர் மேலாண்மை ஆணையம் அமைச்சிட சட்டம் கொண்டு வரப்படும். 10,000 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தின் பாரம்பரிய நெறிஞர்களை தூர்வாரதல், புதிய கால்வாய்கள் அழுத்தல், பாசன வசதி மற்றும் குடிநீர் வசதியை பெருக்கல் எல்லாம் செய்ய வேண்டும். 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் 700 தடுப்பு அணைகள் கட்டப்படும். சென்னை பெருநகர் வெள்ள தடுப்பு மேலாண்மை குழு அமைக்கப்படும். வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு இருந்தால் சென்னை இப்பொழுது பாழாகக்கூடிய நிலவை ஏற்பட்டிருக்காது. குழு இருந்தால் வசதி போதாது. அந்த குழுவை நடாத்துகின்ற அமைச்சர்கள் அரசு இவர்களெல்லாம் கூட மழை வெள்ளம் பாய்ந்து மாநகரையே சீர்குலைக்கும் போது வெளியீடுகளாக இருந்தால் அது என்ன ஆகின்றது? நானே கடந்த காலத்திலே கடற்காலத்திலே கண்டது நிதர்சனமான உண்மை. சென்னை பெருநகரம் வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு, அடுத்தது மைனவர்களுக்கு 5 லட்சம் வீடுகள், தேசிய மீனவர் நலம், ஆதாயம் பயணிக்க வலியுறுத்தப்படும். மீனவர் சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தல் பயிற்சி எடுக்கப்படும். மீன்பிடித்தை தடைக்கலையும் மீன்பிடித்தலைக்காலம் 5,000. அந்த சமுதாயத்தையே பழங்குடியினர் பள்ளியில் சேர்க்க விடும். காஞ்சிபுரத்தில் பட்டு பூங்கா, நெசவாளர் கூட்டுறவு வங்கி, கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சார், இசைத்தறியாளர்களுக்கு 750 யூனிட் இலவச மின்சார, நெசவாளர்கள் வீடுகளில் மானியம் 3 லட்சம் ரூபாய், 10 ஆண்டுகளுக்கு மேல்
தற்காலிக பணியிலே உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் பணி நிறந்தார். ஆட்டோ ஓட்டுநர் சொந்தமாக ஆட்டோ வாங்கின அப்புறம் 10,000 ரூபாய் மானியம். குப்பாக தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் 5,000 ரூபாய். புதிய கல்வி கவுன்சில் 25 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தில் கூடுதல் ஊட்டச்சத்தாக பால். பள்ளி கல்வியில் அளிக்கப்படும் இந்த சலுகையை தொடர்ந்து கல்வி காலங்கள் முழுதும் அளவில் தொழில் கல்வி. கலந்தாய்வு முறையில் தேர்வு செய்யப்பட்டு கட்டணம் செலுத்த முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு தொழில் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும். தாழ்ந்தபடல் ஆகிய அகழ்வ தொழில்களை 2 லட்சம் வயதில் உள்ள இளைஞர்கள் பங்கேற்போது அரசு வணிகப் பணிகளை மேற்கொள்ளும். புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கான உறையுள்ள ஐயங்கள் அடுத்து பதிய வகுப்பு அடிப்படையில் முதற்கட்டமாக 1 லட்சம் பட்டதாரிகளுக்கு சுய தொழில் தொடங்க 1 லட்சம் ரூபாய் வரையில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் பயிற்சி மையங்களாக செயல்படும். மாவட்ட வாயிலாக ஆண்டுதோறும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் பேருக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு. அரசு துறைகளில் காலியாக உள்ள 3 லட்சம் காலிப்படைகளில் இடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 54,733 ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தையும் நடவடிக்கை. 17 கடிய பயிற்சியாளர்கள் ஆசிரியர்கள் ஓவிய ஆசிரியர்கள் இசை ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அனைவருக்கும் படிநிலங்கள் செய்யப்படும். படித்துவிட்டு வேலை இல்லாத வேலை இளைஞர்களுக்கு
அவாதந்தோறும் உதவி தொகை முதல் தகவல்களைப்பட்டதாயே அரசு வேலையில் முன்னுரை கழகம் முன்னூறு வரை ஆகும். தொழில் மாறுபவருக்கு 100 நாட்களுக்குள் ஒற்றை சாளர முறையில் அறுவை வழங்கப்படும். மதுரை முதல் தூத்துக்குடி வரை, சென்னை முதல் ஒசூர் வரை தொழிற்சாலைகள் நிறைந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும். மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் வரை கடைபிடிக்கப்படும். 15 நாட்களில் குடும்ப அட்டைகள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். நியாய விலைகளில் மாதத்தின் அனைத்து நாட்களிலும் பொருள்கள் வழங்கப்படும். குமரி முறையில் திருக்குறள் ஆய்வு மையம், மகளிருக்கு பெண்களுக்கு 9 வார பேருகார விடுமுறையில் அளிக்கப்படும். கருவிலே இருக்கும் குழந்தைகளுக்கும் தாய்க்கும் காப்பீடு உண்டு. திருவிழா உதவித்தொகை 60,000 ரூபாய் மற்றும் தாலிக்கு 4 லட்சம். பேருகார உதவித்தொகை 18,000 ரூபாய். பணிபுரியும் மகளிருக்கு மாவட்டந்தோறும் தங்கியுள்ளதுகள். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு சுய உதவி குழுக்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அரசு வேலை வாய்ப்புகளில் பின்னடைவு காலப்பணிகளை நிரப்பிய முயற்சி மேற்கொள்ள உள்ளார். பணியில் இருக்கும்போது உயிர் இழக்கும் தூய்மை பணியாளர் வாழ்வதற்கு உடனடியாக அரசு வேலை மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு ஒருங்கிணைப்பு குழு சலுகைகள் பெற மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகள் அரசு சுகாதாரத்திலிருந்து 40% இருந்தாலும் தகுதியை ஏற்றுக்கொள்ளப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் இல்லாத பகையிட செலவு. தெருவாரத்திலும் தள்ளுவண்டிகளிலும் தலைச்சுமையாகவும் பொருள்களை விற்பவருக்கு 2,000 ரூபாய் அடியில்லா கடன் வழங்கப்படும். உடல்குளம் போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும்.